ஓம் குருகாந்த ஈசாய தத்சத். சகோதர சகோதரிகளே, வேதிக் யோகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலமாக உங்களுக்கு தினம் ஒரு முத்திரை பேச்சை அளித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய முத்திரை கமல முத்திரை. இது செய்யுகின்ற முறை, உங்களுடைய கைகளை மணிக்கட்டை இரண்டும் ஒன்றாக இணைத்து கொண்டு பின்பு கட்டை விரல் நடு சுண்டு விரல்களை இணைத்து கொள்ளுங்கள். இது தாமரை மலர் போல் இருக்கும். இந்த மலரில் உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக 4 முதல் 5 வரை 10 அதிகபட்சமாக இழுத்து மெதுவாக கண்களை மூடி 10 செய்து கொண்டு மீண்டும் சுவாசத்தை நன்றாக இழுத்து கொள்ளுங்கள். இழுத்து கொள்கின்ற பொழுது இந்த கைகளை, நல்லா மலர்ந்திருக்கிற கைகளை நன்றாக மூச்சை இழுத்து கொண்டு மூச்சை விட்டுக்கொண்டே கைகள் விரல்களை ஒன்று சேருங்க. இப்பொழுது உங்களுடைய கைகள் மலர்ந்த பூ முட்டாக இருப்பது போல் காட்சியாகும். இப்போ மூச்சை இழுத்து கொண்டே கைகளை விரிங்க. திரும்ப மூச்சை விட்டுக்கொண்டே கைகளை மூடுங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 10 செய்தீர்களானால் உங்களுடைய சுவாசத்தோடு இணைந்த பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய உயிர் சக்தியானது உங்களுக்குள்ளே சுழண்டோடி கொண்டிருக்கும். அதனால் இதயத்தினுடைய தசைகள் வலிமையடைந்து பலமடைகிறது. அதோடு மட்டுமில்லாமல் இதயத்தினுடைய இயக்கம் ஒரே சீராக நடைபெறுவதோடு உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை ஒரே சீராக பரவி செய்கிறது. மேலும் இங்கு தைமஸ் கிளாண்டு இருப்பதனால அந்த தைமஸ் கிளாண்டு தூண்டப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், நம்முடைய தாழ்வு மனப்பான்மை நீங்குகிறது, என்னால் முடியாது என்ற பயம் அகலுகிறது, என்னால் அனைத்து முடியும் என்ற முயற்சி மேலோங்குகிறது, தன்னம்பிக்கை மேலோங்குகிறது, தைரியம் இயல்பாக நிலைத்து விடுகிறது, எதையும் தாங்குகின்ற வலிமையான மனோசக்தியை நமக்கு கொடுக்கின்றது. அதோடு மட்டுமில்லாமல் இதயம் சார்ந்த நோய்களிலிருந்து நாம் விடுபட முடிகிறது. ஆக அன்பர்களே, இந்த அற்புதமான இந்த கமல முத்திரையை நீங்கள் தொடர்ந்து செய்து உங்கள் வாழ்வில் ஆரோக்கியமும் நலமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். ஓம் குருகாந்த ஈசாய நமன்.